நண்பர்களே, இயேசுவின் அதிகாரம் எத்தகையது என்பதை இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக ஆய்ந்தறிய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவை கோயிலில் கண்ட தலைமை குருக்கள் இயேசுவிடம் வந்து, நீர் எந்த அதிகாரத்தால் இவற்றையெல்லாம் செய்கின்றீர் என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றனர். இயேசு மறுமொழியாக, அவர்கள் உள்ளத்தை அறிந்தவராய், அவர்களின் கயமையை உணர்ந்தவராய், அவர்களிடம் வேறொரு கேள்வியை முன்வைப்பதை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவான் யாருடைய அதிகாரத்தால் திருமுழுக்கு வழங்குகின்றார் என்று சொல்லி தலைமை குருக்கள் தங்கள் உள்ளத்தில் இவ்வாறாக சிந்திக்கின்றனர். திருமுழுக்கு யோவான் கடவுளின் அருளால் திருமுழுக்கு வழங்குகிறார் என்று சொன்னால், இயேசு அவர்களிடம், நீங்கள் ஏன் அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்று கேட்பார். அல்லது மனிதரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், மக்கள் திருமுழுக்கு யோவானை இறைவாக்கினர் என்று நம்புகிறார்களே என்று உள்ளத்தில் அஞ்சினார்கள். எனவே இயேசுவிடம், திருமுழுக்கு யோவான் எந்த அதிகாரத்தால் திருமுழுக்கு கொடுக்கிறார் என நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் என்று மறுத்துவிடுகிறார்கள். இயேசுவும் தான் எந்த அதிகாரத்தால் இத்தகைய செயலை செய்கிறார் என்ற மறுபொருளை அவர்களிடம் மறுத்துவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய அதிகாரத்தை அல்லது இயேசுவினுடைய செயல்களின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விவிலியத்தின் பக்கங்களை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், இயேசுவின் செயல்களிலிருந்தே அவருடைய அதிகாரம் எத்தன்மை கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு நற்செய்தி 7:29 இறைவார்த்தை, ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்து வந்தார் என்ற இறைவார்த்தையிலிருந்து இயேசுவினுடைய போதனைகள் மறைநூல் அறிஞர்களைப் போல் அல்லாமல் அதிகாரம் நிறைந்ததாக, ஆற்றல் மிக்கதாக, புதுமை நிறைந்ததாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மீண்டுமாக மத்தேயு நற்செய்தி 9:8 இறைவார்த்தை, இயேசு முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தியதை கண்ட மக்கள் அச்சமுறுகின்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்கின்றனர். ஆம், அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய செயல்கள் இறைவனை மக்கள் காணுகின்ற விதத்தில் இருக்கின்றது. இயேசுவினுடைய அதிகாரம் கடவுளுடைய புது படைப்பை மக்கள் உணரக்கூடிய வகையில் இருக்கின்றது. இயேசுவினுடைய அதிகாரம் இறை பிரசன்னத்தை மக்கள் மத்தியிலே நிலைநிறுத்துவதாக, மக்கள் கடவுளை கண்ணால் காணுகின்ற விதத்தில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. வேறு விதமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 9:8 இறைவார்த்தை, 3 இயேசு அலகையால் இவ்வாறாக சோதிக்கப்படுகின்றது. மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று, உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மைகளையும் அவருக்கு காட்டி, அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தையின் பின்புலத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அலகையினுடைய சோதனையானது இந்த வனாந்தரத்தில் மட்டுமே நிறைவு பெற்றது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. லூக்கா நற்செய்தி 9:13 இறைவார்த்தையில், அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று வாசிக்க கேட்கிறோம். இந்த இறைவார்த்தையை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது, தலைமை குருக்களுடைய இந்த கேள்வியும் அலகையினுடைய ஒரு சோதனையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. மீண்டுமாக மத்தேயு நற்செய்தி 9:3 இறைவார்த்தையில், சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடும் என்கிறான். ஆம், அன்புக்குரியவர்களே, பக்கத்திலிருந்தே அலகை இயேசுவின் அதிகாரத்தை குறித்த சோதனைகளை அவர்கள் முன் வைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தையை கொண்டும், தன்னுடைய அமைதியின் மூலமாகவும்,
தன்னுடைய வார்த்தையின் வல்லமையாலும் அழகையின் சோதனைகளை வெற்றி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசுவின் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இறைமகன் இயேசு நமக்கு கொடுக்கின்ற ஒரே ஒரு சிந்தனை, நம்மிடம் இருக்கும் பதவிகளை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த அனுதினமும் அழகை நம்மை சோதிக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. அவ்வாறு நாம் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை தீமைக்காக பயன்படுத்துவதை அறவே தவிர்த்துவிட்டு கடவுளுக்கு உகந்தவர்களாக இயேசுவின் சீடர்களாக நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் நன்மை செய்வதற்காக மட்டுமே, பணிவிடை புரிவதற்காக மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்க்கை வழியாக நமக்கு வாழ்ந்து காட்டுகின்றார். இயேசுவின் அதிகாரம் கடவுளிடமிருந்து வருகின்றது, இயேசுவின் வல்லமை கடவுளிடமிருந்து வருகிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இயேசு தன்னுடைய முழு அதிகாரத்தையும் வல்லமையையும் கடவுளுடைய மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 18-லிருந்து 20 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கூறினார். ஆம், அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகூர் ஆகிய அனைவரும் மண்டியிடுவர் என்று பவுலடியார் கூறுவது போல, அவர் அனைத்திற்கும் தொடக்கமும் முடிவுமாக இருந்தார். எனினும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனிதனுக்கு பணிவிடை செய்கின்றவராக, பாதங்களை கழுவுகின்றவராக இருக்கின்றார். அவரை பின்பற்றும் நாமும் அதே கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டவர்களாக கிறிஸ்துவுக்காக ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நன்மை செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்துவோம். அப்பொழுது கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாம் முறையாக பின்பற்றுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம்.